வணக்கம் பக்த கோடிகளே, பாக்குற இடத்துல கேக்குற இடத்துல எல்லா இடத்துலயுமே கொஞ்ச நாளாவே ஒரே ஒரு பேர் தாங்க விக்ரம். விக்ரம் விக்ரம். அந்த நேரத்துல தாங்க ஒரு அப்டேட் வந்துச்சு, சோழன் மீண்டும் வருகிறான் அப்படின்னு. நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். இந்த டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாக்குற இடம் கேக்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே பொன்னியின் செல்வன் தான். நீ போ, நீ வா, அட வாங்கோண்ணா. எல்லா கேங்லயும் இந்த கதையை படிச்ச ஒருத்தன் இருப்பாங்க. அதே மாதிரியே என் ஃப்ரெண்டும் ஒருத்தன் இருந்தாங்க. அவன்கிட்ட போயிட்டு இந்த கதையை பத்தி சொல்லுடா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. நம்ம ஏன் இவன்கிட்ட போய் கேட்கணும், நம்மளே எடுத்து படிப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு புக் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சாங்க. படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற படம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த படத்துக்கு பாகுபலி அப்படின்னு பேரு வேற வச்சிருக்காங்க. ஆமாங்க, இந்த பொன்னியின் செல்வன்ல இருக்கிற முக்கியமான சில சீன்ஸ் எல்லாம் எடுத்துதான் பாகுபலி படத்தையே மேக் பண்ணிருக்காங்க. மேல சொல்றேன், கேட்டுக்க. பொன்னியின் செல்வன் கதையில அருண்மொழிவர்மன் யானைகளோட பாஷை தெரிஞ்சவரா இருப்பாரு, அதனால மதம் பிடிச்ச யானைகளை கூட அவர் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவாரு. அதே மாதிரிதான் பாகுபலி டூவோட ஓபனிங் சீன்ல ஹீரோ தன்னோட ரைட் ஹேண்ட வச்சு ஒரு யானையை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான சீன் ஒண்ணு இருக்கும். ஆனா இது தெரியாம இந்த சீன் எல்லாம் நம்ம வாய பொளந்துட்டு பாத்துட்டு இருந்தோமே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பொன்னியின் செல்வனோட முக்கிய கதை கருவா இருக்கும். பாகுபலியிலயும் அதே மாதிரி அடுத்த மன்னர் யாரு அப்படிங்கறது தான் கதை. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலி மலையன. பாகுபலி டூல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பன்றி வேட்டைக்கு போவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சிறுத்தை வரும். கரிகாலன், வந்தியத்தேவன், மணிமேகலை, குந்தவை இவங்க நாலு பேரும் காட்டுக்கு பன்றி வேட்டைக்கு போவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சிறுத்தைகளும் வரும். கரிகாலன் சிறுத்தைகள்ட்ட இருந்து எல்லாரையும் காப்பாத்துவாரு. நான் இந்த சீனை தியேட்டர்ல பாக்கும்போது இந்த மாதிரி சீன் எல்லாம் எப்படா எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது எங்கேருந்து பாத்து பாத்து எழுதிருக்காங்கன்னு. பாகுபலி டூல வர இந்த ஒரு பாட்டை பார்த்து நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிருப்போம், என்னடா இது ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதே மாதிரியான ஒரு சீன் பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவன் மற்றும் குந்தவைக்கு நடக்கிற ரொமான்டிக் சீன்ல இருக்கு. அதாவது பறக்கிற மாதிரியான ஒரு கற்பனை கப்பல்ல காதல் காட்சிகள் நடக்கிற மாதிரி கல்கி பொன்னியின் செல்வன்ல எழுதியிருப்பாரு. அதை அப்படியே ஆட்டையை போட்டு அந்த பாட்டுல வச்சிருப்பாரு டைரக்டர். என்ன சார்பு பாகுபலி படத்துல சிவகாமி தேவி குழந்தைய ஒத்த கையில தண்ணிக்குள்ளேந்து தூக்குற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். இதே மாதிரி பொன்னியின் செல்வன் நாவல்ல மந்தாகினி குழந்தையா இருக்கிற அருண்மொழிவர்மன தண்ணிக்குள்ளேந்து தூக்கி காப்பாத்துற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க, பட போட்டிய தியேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு எங்களுக்கு என்ன வேலை, இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான் எப்படி சூப்பர். இதே மாதிரி பொன்னியின் செல்வன்ல வர குந்தவை அப்படிங்கிற கேரக்டர் பாகுபலி படத்துல வர தேவசனா அப்படிங்கிற கேரக்டரோட ஒத்து போகும். பொன்னியின் செல்வன்ல இருக்கிற பூமொழி அப்படிங்கிற கேரக்டர் அவந்திகா அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட ஒத்து போகும். பாகுபலி படத்துல அவந்திகா மகேந்திர பாகுபலிய மகிழ்மதிக்கு கூட்டு போவாங்க. அதே மாதிரி பூங்குழலி வந்தியத்தேவனை இலங்கைக்கு கூட்டு போவாங்க. எட்டு மாமே, ஆனா காஸ்ட்லியா தெரியுதா, இருக்கும்டா சிவகாமி தேவி அப்படிங்கிற கேரக்டர் பொன்னியின் செல்வன்ல இருக்கிற செம்பியன் மாதவி அப்படிங்கிற கேரக்டரோட நிறைய இடத்துல ஒத்து போகும். பாகுபலி படத்துல அவந்திகாவோட மோட்டிவ் என்னன்னா அத்தையான தேவசேனாவை காப்பாத்துறது தான். அதே மாதிரி பொன்னியின் செல்வன்ல இருக்கிற பூங்குழலி அப்படிங்கிற கேரக்டரோட மோட்டிவ் என்னன்னா தன்னுடைய அத்தையான மந்தாகினி தேவியை காப்பாத்துறது தான். அதாவது இது எல்லாமே ராஜமௌலியின் ராஜதந்திரம். அவ்வளவுக்கு சொல்லு.